வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம், சரி என்னதான் குறை இருந்தாலுமே நம்ம வந்து அதை கரெக்டாக அசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுன்ட்டு தான் எங்களுடைய எண்ணமாகவே இருந்துச்சு. நடுவில் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் சரி மூவியும் சரி நடுவில் நிறைய பிரச்சனை இருக்கும், நடுவில் மூவி ஸ்டாப் ஆகும். இதில் ஒரு யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபிலிம் வந்து கொடுக்க முடியும். இதில் எங்கள் மூவிலேயே பார்த்தோன்னா ஃப்ராங்கா சொல்லும் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. நடுவில் நடுவில் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் சேஞ்சு, டைமுக்கு யாரும் வரமாட்டாங்க, ஒருத்தங்க வரேன்னு சொல்லிட்டு எல்லாமே காமனாக நடக்கிறது தான். இங்கேயும் அதான் நடந்துச்சு. அதனால தான் வந்து நிறைய கேப்க்கு அப்புறம் இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தெரியும் ஓரளவுக்கு வந்து மூவி வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு இட்ஸ் நார்மல். பட் எங்கள் டீம் சொன்ன மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க. ஆனால் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இதை எடுத்தோம். டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணது வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். எங்கள் டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.